IVM. It's story time. சுராமின் கிட்ட சண்டை போட்டு வலது கையை இழந்த லீராக்கு நினைவு திரும்பினதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இந்த பகுதியில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த கதைகளை இப்போ நீங்கள் ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் IVM பாட்காஸ்ட் ஆப்லையும் மற்ற ஆடியோ தளங்களிலும் கேட்கலாம். ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. டாக்டர் ஆர்க்கோட கவனிப்பில் அடுத்து வந்த சில நாட்களில் லீராக்கோட உடல்நிலை நல்லா தேர ஆரம்பிச்சுது. அவனோட உடல்நிலை தேரணுங்கிறதுக்காகத்தான் 3 விஞ்ஞானிகளும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. டாக்டர் நியோ லீராக்கு சரியாக பொருந்துற மாதிரி உறுதியான ஒரு உலோக கையை தயார் செஞ்சிருந்தாரு. அந்த உலோக கையை பார்த்துட்டு டாக்டர் ஆர்க் சொன்னாரு, இந்த உலோக கையை என்னால் லீராக்கோட கையில் பொருத்திட முடியும். ஒரு சாதாரண கை எப்படி செயல்படுமோ அதே மாதிரி இந்த உலோக கையும் செயல்பட வைக்கிறதுக்கும் என்னால் முடியும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு டாக்டர் நியோ சொன்னாரு, இது சாதாரண இரும்பு கை இல்லை. இந்த கையை தயாரிக்கிறதுக்கு நான் ஒரு சிறப்பான உலோக கலவையை பயன்படுத்தி இருக்கேன். முதலா என்னோட ஆராய்ச்சியில இந்த கையை பொருத்திக்க போறவன் லீராக் தான். இந்த கலவை இரும்பை விட பல மடங்கு உறுதியானது. அது மட்டும் இல்லாம இந்த கையால உள்ளங்கையோட நடுப்பகுதியில ஒரு வெற்றிடத்தை உருவாக்க முடியும். அந்த வெற்றிடத்தை வச்சு எந்த ஒரு உறுதியான பொருள் மேலையும் லீராக்கால அவனோட எடைய போல 3 மடங்கு எடைய சுமந்துக்கிட்டு தொங்க முடியும். இந்த கையை பயன்படுத்தும் போது அவனுக்கு எந்த விதமான வலியோ நோவோ இருக்காது. இந்த கை தண்ணீர்ல துருப்பிடிக்காது, மின்சாரத்தை கடத்தாது. அதே சமயம் இரும்பை விட பல மடங்கு உறுதியாகவும் எடை குறைவாகவும் இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அவரு சொன்னதை கேட்டதும் மற்ற 2 பேருக்கும் இந்த செயற்கை கையை லீராக்கு பொருத்தி பிளாக்கோட ஒரு வலிமையான எதிரியா லீராக்க உருவாக்க முடியும் அப்படின்னு தோணுச்சு. டாக்டர் நியூவும் டாக்டர் ஆர்க்கும் முழு மூச்சா வேலை பார்த்துக்கிட்டு இருந்த இந்த நாட்கள்ல டாக்டர் மித்ரா ஒவ்வொரு நாளும் லீரா கூட நேரத்தை செலவிட்டாரு. இந்த உலக மக்களோட நன்மைக்காக அவன் பிளாக்கை அழிக்க வேண்டிய அவசியத்தை பத்தி லீராக்கு ஒவ்வொரு நாளும் எடுத்து சொல்லிக்கிட்டு இருந்தாரு. லீராக் அவர்கிட்ட, நீங்க 3 பேரும் என்னை காப்பாத்தின கடவுள், உங்களுக்காக நான் என்னோட உயிரையும் கொடுக்கறதுக்கு தயாராயிருக்கேன். ஆனா இப்ப நான் ஒரு கையை இழந்தவன், என்னோட வலிமை போயிடுச்சு. என்னால முழு அர்ப்பணிப்போட உங்களுக்காக வேலை பார்க்க முடியுமாங்கிற சந்தேகம் எனக்கே இருக்கு அப்படின்னு சொன்னான். அதுக்கு டாக்டர் மித்ரா சொன்னாரு, உன்னோட சிகிச்சை இன்னும் முழுமையா முடிவடையல. டாக்டர் ஆர்க்கும் டாக்டர் நியோவும் உனக்காக ஒரு செயற்கை கையை தயார் செஞ்சு அதை உனக்கு பொருத்த போறாங்க. அந்த அறுவை சிகிச்சை மட்டும் வெற்றிகரமா முடிஞ்சிட்டா இந்த உலகத்துல இருக்கிற பலசாலிகளை விட நீ 10 மடங்கு அதிக பலசாலி ஆயிடுவ. உன்னோட பலத்தை வச்சு உன்னால செய்ய முடியாத காரியமே இல்லைங்கிற மாதிரி ஆயிடும். நீ உன்னோட அவநம்பிக்கையை விட்டு நம்பிக்கையோட அறுவை சிகிச்சைக்கு தயாராகு அப்படின்னு சொன்னாரு. லீராக்கோட அறுவை சிகிச்சை 12 மணி நேரத்துக்கு மேல நடந்துச்சு. வெற்றிகரமா அந்த அறுவை சிகிச்சையை முடிச்சிட்டு டாக்டர் ஆர்க்கும் டாக்டர் நியோவும் வெளியே வர்றதுக்காக மித்ரா காத்துக்கிட்டு இருந்தாரு. டாக்டர் ஆர்க்கு சொன்னாரு, அறுவை சிகிச்சையை வெற்றிகரமா முடிச்சிட்டோம். லீராக்கு நினைவு திரும்புறதுக்கு இன்னும் 3 நாளைக்கு மேல ஆயிடும். அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு சின்ன சின்ன பயிற்சிகளை கொடுத்து அந்த கையோட உறுதித்தன்மையை லீராக்கு பழக்கப்படுத்தணும். இன்னிலேருந்து 10வது நாள் பிளாக்கை எதிர்க்கிறதுக்கு லீராக் முழு அளவில் தயாராயிடுவான் அப்படின்னு சொன்னாரு. டாக்டர் ஆர்க் சொன்ன மாதிரியே 3வது நாள் லீராக் கண் முழிச்சு பார்த்தான். அவனோட வலது கையில அறுவை சிகிச்சை முடிஞ்ச இடத்துல அவனுக்கு ரொம்ப வலி இருந்துச்சு. நாளாக நாளாக வலி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு கையோட உறுதித்தன்மை கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிடும் அப்படின்னு டாக்டர் நியோவும் டாக்டர் ஆர்க்கும் அவனுக்கு நம்பிக்கையை கொடுத்தாங்க. அவங்க சொன்ன மாதிரியே ஒவ்வொரு நாளும் அவனோட வலி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டு வந்தது. கையை மூடி மூடி திறக்கிறது, விரல்களை அசைக்கிறது, இத மாதிரி ஒவ்வொரு நாளும் லீராக்கு சின்ன சின்ன பயிற்சிகளை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. சரியா ஒரு வார முடிவுல லீராக்கோட கைவலி முழுமையா நீங்கி அவனோட கை முழு செயல்பாட்டுக்கு வந்துச்சு. லீராக்க கூட்டிக்கிட்டு அந்த 3 விஞ்ஞானிகளும் அந்த தீவோட கடற்கரைக்கு வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு அப்புறம் இப்பதான் லீராக் வெளி உலகத்தையே பார்க்கறான். லீராக் அவங்க மூணு பேர்கிட்டையும் இந்த தீவோட கடற்கரையை பார்த்தா இது டிஆரோஸ் தீவோட கடற்கரை மாதிரியே இருக்கு அப்படின்னு சொன்னான். உடனே மித்ரா அவங்கிட்ட மாதிரியெல்லாம் இல்லை, நாம இப்ப இருக்கிறது டிஆரோஸ் தீவோட கடற்கரை தான். உன்னை காப்பாத்தி நாங்க இந்த தீவுக்கு கூட்டிக்கிட்டு வந்துதான் உனக்கு வேண்டிய சிகிச்சைகளை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாரு. லீராக் அவங்க கிட்ட சொன்னா, இந்த தீவுக்கு பக்கத்துல இருக்கிற பெஞ்சமின் தீவு தான் நான் பிறந்து வளர்ந்த இடம். எங்க தீவுல இருக்கிற மக்கள் யாரும் டிஆரோஸ் தீவுக்கு போகக்கூடாது அப்படின்னு எங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு இருக்கு. டிஆரோஸ் தீவுல யாரோ ஒரு விஞ்ஞானி ஆய்வு கூடம் வச்சு நடத்துறதாவும் எங்களால அவங்களுக்கு எந்த தொந்தரவும் ஏற்பட்டுறக்கூடாது அப்படின்னு எங்க ஊர் தலைவர்கள் எங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க சொன்னதையும் எங்க தீவு கட்டுப்பாடையும் மீறி நான் இப்ப டிஆரோஸ் தீவுக்கு வந்திருக்கேன்னு தெரிஞ்சா எங்க தீவு மக்கள் எனக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்கன்னே தெரியல அப்படின்னு சொன்னான். உடனே மித்ரா அவங்கிட்ட சொன்னாரு, யாரோ ஒரு விஞ்ஞானி ஆய்வு கூடம் வச்சு நடத்துறாருன்னு சொன்னியே, அந்த விஞ்ஞானியே இந்த டாக்டர் ஆர்க்கு தான். நீ உங்க தீவு மக்களை பத்தி எந்த கவலையும் படணுங்கிற அவசியம் இல்ல. உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நாங்களே வந்து உங்க தீவு மக்கள்கிட்ட பேசி உனக்கு எந்த பிரச்சனையும் வராத மாதிரி பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு. அவர் சொன்னதை கேட்டதும் தன்னோட தீவு மக்களால தனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு லீராக்குக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்துச்சு. உலகத்துல இருக்கிற எல்லா பலசாலிகளை விடவும் லீராக் பயங்கர பலசாலியா இருந்தாலும் அவன் தன்னோட தீவு மக்களை பார்த்து பயப்படுறது டாக்டர் நியோவுக்கு கொஞ்சம் வேடிக்கையாக தான் இருந்துச்சு. லீராக்குக்கு நம்பிக்கை ஏற்படுற மாதிரி வேற ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசி அவனோட கவனத்தை திசை திருப்பி அவனோட தீவு மக்கள்கிட்ட அவனுக்கு இருந்த பயத்தை போக்கணும் அப்படின்னு டாக்டர் நியோவும் நினைச்சாரு. தனக்கு செயற்கையா ஒரு கை இருக்கிற உணர்வே இல்லாம இயற்கையா கை இருக்கிற ஒருத்தனை மாதிரி லீராக் ரொம்ப இயல்பா இருந்தான். அவன் தன்னோட செயற்கை கையோட வலிமையை உணர்ந்துகிட்ட மாதிரியே டாக்டர் நியோவுக்கு தெரியல. அவர் அங்க இருந்த ஒரு பெரிய பாறைய லீராக் கிட்ட காட்டி, உங்க தீவுல யாராவது இத மாதிரி ஒரு பாறைய உடைக்க முடியுமா அப்படின்னு கேட்டாரு. லீராக் அந்த பாறைய பார்த்தான். அது அவனை விட உயரமா இருந்துச்சு. அவன் டாக்டர் நியோ கிட்ட சொன்னா, எங்க தீவுல இருக்கிற மக்கள் மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற வேற யாராலையும் இந்த பாறைய உடைக்க முடியாது. இதை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணா நம்ம கையோ காலோ தான் உடையும் அப்படின்னு சொன்னான். டாக்டர் நியோ அவங்கிட்ட, உன்னாலையும் உடைக்க முடியாதா அப்படின்னு கேட்டாரு. லீராக்குக்கு அவர் கேட்டதே புரியல. யாராலையும் உடைக்க முடியாதுன்னா என்னாலையும் தான் உடைக்க முடியாது அப்படின்னு சொன்னான். உடனே டாக்டர் ஆர்க் அவங்கிட்ட, நீ முயற்சியே செஞ்சு பார்க்கலையே லீராக், முயற்சி செஞ்சு பார்த்துட்டு உன்னால உடைக்க முடியலன்னா உடைக்க முடியலங்கிறத அப்ப சொல்லு. ஒரு முயற்சியை செய்யாமலேயே அதை உடைக்க முடியாதுன்னு நீயா சொல்றது தப்பு தானே அப்படின்னு கேட்டாரு. இப்ப டாக்டர் நியோ அவங்கிட்ட சொன்னாரு, உனக்கு நாங்க பொருத்தி இருக்கிற செயற்கை கை சாதாரணமான கை கிடையாது. அது ஒரு சிறப்பான உலோக கலவையில செஞ்ச கை. நீ உன்னோட உறுதியெல்லாம் உன்னோட உள்ளங்கைக்கு கொண்டு வந்து உன்னோட முழு பலத்தோட அந்த பாறையை உடைக்கிறதுக்கு முயற்சி செய் அப்படின்னு சொன்னாரு. டாக்டர் நியோ அப்படி சொன்னதுக்கு அப்புறம் லீராக் கொஞ்சம் கூட யோசிக்கல. தன்னோட முழு பலத்தையும் கையில கொண்டு வந்து டாக்டர் நியோ சொன்ன மாதிரியே அந்த பாறையை ஓங்கி அடிச்சு உடைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சான். அவனே ஆச்சரியப்படுற மாதிரி அவ்வளவு பெரிய பாறை துண்டு துண்டா உடஞ்சு செதறிச்சு. லீராக்கால தன்னோட கையோட வலிமையை நம்பவே முடியல. டாக்டர் மித்ரா அவங்கிட்ட, இப்ப சொல்லு, பிளாக்கை எதிர்க்கிற அளவுக்கு உனக்கு முழுமையான பலம் வந்துருச்சா அப்படின்னு கேட்டாரு. லீராக் டாக்டர் மித்ராவை திரும்பி பார்த்து சொன்னா, நீங்க இத்தனை நாள் சொன்னதை வச்சு பார்த்தா பல விஞ்ஞானிகளோட தொழில்நுட்பத்தை திருடி பிளாக் இப்ப பெரிய தொழில்நுட்ப புலியாவே இருப்பாரு போல இருக்கு. நான் இந்த வெறும் பலத்தை வச்சுக்கிட்டு அவர்கிட்ட எப்படி மோத முடியும் அப்படின்னு கேட்டான். டாக்டர் நியோ அவங்கிட்ட, உன்னோட வலது கையில இருக்கிற ஆள்காட்டி விரலை மட்டும் கழட்டு அப்படின்னு சொன்னாரு. லீராக் அதை கழட்ட முயற்சி செஞ்சப்போ அந்த விரல் மட்டும் கையோட கழண்டு வந்துருச்சு. இப்ப டாக்டர் நியோ சொன்னாரு, உன்னோட இந்த ஆள்காட்டி விரலை நீ ஒரு துப்பாக்கியாவும் பயன்படுத்த முடியும். அதுக்குள்ள 12 குண்டுகள் வரைக்கும் உன்னால லோட் பண்ண முடியும். உன்னோட விரலுக்கு தகுந்த துப்பாக்கி குண்டுகளையும் நான் நிறைய தயாரிச்சு வச்சிருக்கேன். உன்னோட கையில இருக்கிற 5 விரல்கள்ல கட்ட விரலும் நடுவிரலும் சாதாரண விரல்கள். அது ரெண்டும் தான் உன்னோட முழு பலத்துக்கு காரணம். அதை தவிர இருக்கிற மிச்ச 3 விரல்களுமே சிறப்பு விரல்கள். ஆள்காட்டி விரலை நீ துப்பாக்கியா உபயோகப்படுத்திக்கிற மாதிரி உன்னோட நடுவிரலுக்கு கீழே இருக்கிற பட்டனை அழுத்தி கண்ணீர் புகை குண்டுகளை உன்னால வீச முடியும். அது மட்டும் இல்லாம உன்னோட சுண்டு விரல்ல 6 அங்குல நீளத்துல கூர்மையான கத்தி ஒன்று புதைக்கப்பட்டிருக்கு. நீ சுண்டு விரலுக்கு கீழே இருக்கிற பட்டனை அழுத்தி அந்த கத்தியை வெளியே கொண்டு வரவும் முடியும், உள்ள கொண்டு போகவும் முடியும். இப்ப சொல்லு, இவ்வளவு வசதிகளையும் வச்சுக்கிட்டு உன்னால ஏன் பிளாக்கை எதிர்க்க முடியாது அப்படின்னு கேட்டாரு. பிளாக்கோட ஆட்கள் எவ்வளவு பேர் வந்தாலும் அத்தனை பேரையும் எதிர்க்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இப்ப லீராக்கு வந்துருச்சு. அவன் அந்த 3 விஞ்ஞானிகள் கிட்டையும் நான் பிளாக்கை எதிர்க்கிற அளவுக்கு முழுமையா தயாராயிட்டேன், நான் என்னைக்கு கிளம்பணும், என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டான். இந்த கதையோட தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் கேட்கலாம். இந்த கதையை பற்றின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க. இது மாதிரி பல பாட்காஸ்டுகளை கேட்க ivmpodcast.com இணையதளத்துக்கு வாங்க, இல்லை ivmpodcast ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.